புலன் விசாரணை அதிகாரியே குற்றம் சாட்டப்பட்ட முதலமைச்சருக்கு ஆதரவாக சாட்சியம் அளித்த அதிசயம். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை பற்றி திமுக தலைவர் கலைஞர் கேள்வி. வணக்கம். வணக்கம். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக அரசின் புலன் விசாரணை அதிகாரியே குற்றம் சாட்டப்பட்ட முதலமைச்சருக்கு ஆதரவாக சாட்சியம் அளித்துள்ள அதிசயம் நடந்திருப்பதாக திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாகவும் நீதி பரிபாலனத்தை வளைக்கவும் செய்வது யார் என்றும் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெங்களூரு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழக்கினை தொடுத்து நடத்துவது தமிழக அரசின் விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்புத்துறை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கின் விசாரணை பொறுப்பு அதிகாரி என சம்பந்தம் எனும் துணை கண்காணிப்பாளர் அந்த நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அதே சம்பந்தம் என்ற அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக கடந்த ஜூலை மாதம் 15 தேதி அன்று சாட்சியம் அளித்து அவர்களுக்கு சாதகமான ஆவணங்களையும் தாக்கல் செய்துள்ளதாகவும் கலைஞர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு காவல்துறை அதிகாரி அவர் சார்ந்துள்ள துறையினால் தொடரப்பட்டு நடத்தப்பட்டு வரும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக யாருடைய உத்தரவின் பேரில் சாட்சி சொன்னார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் சார்ந்துள்ள விழிப்புணர்வு மற்றும் ஊழல் தடுப்பு காவல்துறை அவரை எதிர்த்தரப்புக்கு சாட்சி சொல்ல உத்தரவிட்டதா, காவல்துறை தலைவர் முன் அனுமதி கொடுத்துள்ளாரா, அல்லது உள்துறை செயலாளரோ தலைமைச் செயலாளரோ உத்தரவிட்டுள்ளார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ள கலைஞர், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர் முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசு விழிப்புணர்வு மற்றும் ஊழல் தடுப்பு காவல் பிரிவு உட்பட தமிழக அரசின் அனைத்து துறைகளும் சாட்சாத் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையின் கீழ்தான் இயங்குகிறது என்று தெரிவித்துள்ள கலைஞர், அப்படிப்பட்ட முதலமைச்சரின் கீழ் பணியாற்றும் அதிகாரி சம்பந்தம் என்பவர்தான் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட முதலமைச்சருக்கு ஆதரவாக சாட்சியம் அளித்த அதிசயம் நடந்துள்ளது என்று கூறியுள்ளார். அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி நீதிமன்றத்தில் சட்டத்திற்கு புறம்பாகவும் நீதி பரிபாலனத்தை வளைக்கவும் செய்வது யார் யார் என்று திமுக தலைவர் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார்.